பேருக்கு செய்தார்கள். அந்த பணியை நான் முதலமைச்சர் அவர்களுடைய என்னப்படி அதை சிறப்பாக வழிகாட்டுதலின்படி நடத்தியிருக்கிறேன். தொடர்ந்து சமீபத்தில் ஏற்பட்ட அமைச்சரவை விரிவாக்கத்தின் மூலமாக அத்துறை இப்பொழுது மாற்றப்பட்டு கூட்டுறவுத்துறை அவருடைய தலைமையில் அமைச்சராக பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன். அந்த அடிப்படையிலே தான் துறை சார்ந்த செயலர், முதன்மை செயலர், அதை போல பதிவாளர் மற்றும் கூடுதல் பதிவாளர்கள் இவர்களை கொண்ட முதல் ஆய்வுக் கூட்டத்தை நாங்கள் இப்பொழுது நடத்தியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் துறையினுடைய செயல்பாடுகள் இதுவரை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தலைமை கூட்டுறவு வங்கி சென்னையில் இயங்கக்கூடிய வங்கி, அதிலும் லாபகரமான நிலையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போல மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய 23 மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளும் அனைத்தும் அவையும் லாபகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. கிராம அளவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு குறிப்பாக கடன்களை வழங்கக்கூடிய தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்கள் 4453 இருக்கிறது. அவற்றிலும் ஏறத்தாழ 3500க்கும் மேற்பட்ட நிறுவன வங்கிகள் லாபகரமாகத்தான் செயல்பட்டு வருகிறது. ஆக எல்லா வகையிலும் அதை போன்று இந்த கூட்டுறவுத்துறையின் மூலமாகத்தான் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நியாய விலக்கடைகள் ஏறத்தாழ 33571 நியாய விலை கடைகளின் மூலமாக அரசின் மூலமாக வழங்கக்கூடிய உணவுப் பொருட்கள் பொது விநியோக திட்டத்தின் மூலமாக முறையாக கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. அதே போல விவசாய பெருங்குடி மக்கள் கிராமங்களில் பெரும்பான்மையாக வசிக்கிறார்கள். இந்த துறையினுடைய பிரதான நோக்கமே கூட்டுறவு என்பது அந்த விவசாய தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் மாற்றுத் தொழிலை பெரிதும் செல்லாத காலகட்டங்களில் விவசாய தொழிலில் அவர்கள் அவ்வப்போது தேவைப்படுகின்ற நிதி ஆதாரங்களை பெறுவதற்கும், ஒருவேளை அந்த விவசாய தொழிலே அவர்களுக்கு கட்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலையில் அரசு அந்த விவசாயிகளுடைய சுமையை தாங்குவதற்கு ஒரு வழிவகையாக இந்த நம்முடைய கிராம வங்கிகள் செயல்பட்டு வருகிறது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நான் அறிந்தவரையில் கூட்டுறவு என்பது தமிழகத்தில்தான் முதன் முதலாக ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்னரே 1904களில் தொடங்கப்பட்டிருக்கிறது என்பதும் அது ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வாக இருக்கு. ஆக கூட்டுறவு சங்கங்களுடைய தாயகம் என்று சொன்னால், பிறப்பிடம் என்று சொன்னால் நம்முடைய தமிழகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.